வெல்கம்ஸ் டு தேஜஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெரைட்டிஸ் ஆஃப் ஊத்தாப்பம். ஸோ எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம், என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு நான் சொல்கிறேன் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஊத்தாப்பம் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு தேவையானது, ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது, கேரட்டை துருவி வச்சுருக்கோம், மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே மாதிரி கறி லீவ்ஸை வந்து நம்ம கறிவேப்பில் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். வந்து நம்ம தோசை தவா வச்சுருக்கோம், தோசை தவா நல்லா காஞ்சிருக்கு, லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழிக்கரண்டியில் நம்ம மாவை எடுத்துக்கலாம், மாவை எடுத்து லைட்டாக ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம தோசை மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். ஸோ இப்போ லைட்டாக நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து சிம்லேயே நல்லா வேக விடலாம், வேக விட்டு இப்போ ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி போகிறது பார்க்கலாம். நல்லா வேகட்டும், கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு, வெந்து வந்து அங்கங்கே ஹோல்ஸ் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம ஆனியனை தூவிக்கலாம், ஆனியனை தூவினா ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றலாம், ஆயில் இல்லைனா கீ ஊற்றி. இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம கேரட் போட்டுக்கலாம், கேரட் துருவி வச்ச கேரட் போட்டுக்கலாம், கொரியாண்டர் லீஃப் நல்லா கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீஃப், கருவேப்பிலை போட்டு மேலே ஆயில் இல்லைனா கீ இருந்தால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. லைட்டாக பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம், திருப்பி போடக்கூடாது, அப்படியே எடுத்துடணும். அதுக்காக தான் அவ்வளோ நேரம் நம்ம வேக விடுறோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம பொடி ஊத்தாப்பம் பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான், மாவை லைட்டாக ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயில் இது கீ ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு வேகட்டும், வேகிறதே வெயிட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம இட்லி பொடியை நம்ம தூவிக்கலாம், நெய் அது மேலே நெய் விட்டுலாம், நெய் விட்டு திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விடலாம். அடுத்தது வந்து இப்போ நம்ம பிளெயின் ஊத்தாப்பம் ஊற்ற போகிறோம். ஸோ வந்து லைட்டாக அதே மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம நெய் விட்டு வேக விட போகிறோம். இங்கே வேணும்னா இதில் வெறும் ஆனியன் ஒன்றி சேர்த்துக்கலாம், இல்லை இப்படியே பிளெயினாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இது வெந்து வந்துச்சுன்னா பிளெயின் ஊத்தாப்பம். இப்போ லைட்டாக ஆனியன் போட்டு காட்டுறேன், அவ்வளோதாங்க. இது வெந்து வந்துச்சுன்னா நம்ம பிளெயின் ஊத்தாப்பம் ரெடி. ஸோ எல்லாம் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஊத்தாப்பமே ஆகிடுச்சு இப்போ. ஸோ நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பொடி ஊத்தாப்பம், இது ஆனியன் கேரட் பொடி ஊத்தாப்பம், இது வந்து பிளெயின் ஊத்தாப்பம், இது வந்து ஆனியன் ஊத்தாப்பம். ஸோ இதோடைய பேட்டர் வந்து நம்ம தோசை பேட்டர் மாதிரி இல்லை, இட்லி பேட்டர் மாதிரி இல்லை. ஸோ இது வந்து நம்ம என்னென்ன ஊற வச்சு அரைச்சிருக்கோன்ட்டு நான் வந்து லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும். ஸோ இட்லி பொடி வந்து ரெடிமேடாக வாங்கிக்கலாம், இல்லைனா நான் வந்து இட்லி பொடி வந்து ரெசிபி போடுறேன். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் செஞ்சு போட்டுக்கோங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.